வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் ஒன்பது கல்லூரிகளில் சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து எப்போ வகுப்புகள் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற கவலையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க யார் அந்த ஒன்பது கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாலு கோர்சஸில் நாலு அஞ்சு கோர்சஸில் இவங்களுக்கான அட்மிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சின் டிஎஹெச் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் பவுண்டரி டெக்னாலஜி பீடெக் டைரி டெக்னாலஜி இந்த கோர்சஸ்லேயால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ காலேஜ் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் சேர்ந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்த அட்மிஷன்ஸ் வந்து எப்போ முடியும் எப்போ நமக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கவலையோடு இருந்தவங்களுக்கு இப்போ டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷத்துலருந்து அடுத்த வருஷம் ஜான்வரி பதினெட்டுலேருந்து உங்களுக்கு வகுப்புகள் ஆரம்பமாக போகுது ஸோ ஓரியன்டேஷன் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாட்களில் நடைபெறுது உங்களுக்கான க்ளாஸஸ் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இந்த காலேஜ் ஓப்பனிங் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ லேட்டானாலும் பரவாயில்ல போய்ட்டு நல்ல விதமாக படித்து நல்ல மார்க் எடுங்க தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்